சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி. வணக்கம், என் பெயர் பிரேமலதா. நான் கோவை மாவட்டத்தில் உள்ள ஆர்ஜி புதூர்ல இருந்து பேசுறேங்க. நான் வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா இதை பத்தி எத்தனையோ நண்பர்களிடம் பேசி எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனா நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்க, வீட்ல இருந்து செய்யக்கூடிய வேலை வந்து எனக்கு எதுவுமே அமையல. அந்த சமயத்துல எனது அண்ணி வந்து விஜயலட்சுமி அவர்கள் நமது நிறுவனத்தை பற்றிய பிளான வந்து சொன்னாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னங்க எப்படி என்னங்கிறத பிளானை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிட்டேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 189 வீடியோ பார்த்தா போதும் ஒரு மாதத்துக்கு. வீடியோஸ் எல்லாமே வந்து மிகவும் அற்புதமா இருக்கும், நீ பாரு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க நீ, நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணுங்க. ஆனால் நான் ஜாயின் பண்ண காலகட்டம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியடு. அந்த சமயத்தில் வந்து நான் ஸ்டார் பிரீமியத்தில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தேன். 3 மாதம் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்து ரீசார்ஜ் அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூப்பர் பிரீமியத்துக்கு மாறினேன். ஆனால் சூப்பர் பிரீமியத்தில் மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்ன தவறு, கம்ப்ளைண்ட் 2 கம்ப்ளைண்ட்டை ஒரே பதிவில் பதிவிட்டுட்டேன். அதனால என்னாச்சு அப்படின்னா 3வது மாதம் என்னோட சூப்பர் பிரீமியம் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து சொன்னதை சொன்னபடி கொடுக்குற ஒரே நிறுவனம் நமது V3 நிறுவனம் மட்டும்தாங்க. நான் செஞ்ச தவறால் நான் திருத்தி கொண்டு நான் மீண்டும் வந்து முயற்சி செஞ்சு 6 மாதம் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்து இப்போ நான் சூப்பர் சேலரி அச்சீவராக மாறியிருக்கேங்க. ஆனால் நமது நிறுவனம் வந்து சொன்னதை சொன்னபடி கொடுக்கறதுங்க. நிறுவன நம்ம மேலே தவற வச்சுட்டு நிறுவனத்தை தவறாக சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அதுக்கு நானே ஒரு உதாரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 3 முறை ரிவார்ட் பாயிண்ட் வாங்கியிருக்கேன், 3 ரீசார்ஜ் அமௌண்ட்டும் வாங்கியிருக்கேங்க. 4வது ரீசார்ஜ் அமௌண்ட்டுக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டுக்கும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சேலரி வாங்க போகிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாயாவது என்னால் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா சம்பாதிக்க போகிறேங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா ரிவார்டு பாயிண்ட் அமௌண்ட்லேயும் 3,000 ரூபாய்க்கு மேலே வாங்க போகிறேன். என்னால் முடியும் அப்படிங்கிற போது ஏன் உங்களால் முடியாது? 99 ரூபாயில் ஒரு மனிதனோட வாழ்க்கை மாறும் அப்படின்னா ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? நமது நிறுவனத்தில் இணைஞ்சு எத்தனையோ நபர்களின் வாழ்க்கை மிகவும் அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவரோட நிலை மட்டும்தாங்க மாறும். ஆனால் நமது V3 நிறுவனத்தில் வந்த ஒவ்வொருவரின் குடும்பம் தலை தூக்கி நிமிரக்கூடிய அளவிற்கு நமது நிறுவனத்தில் செய்து கொண்டிருக்கிறதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமது நிறுவன தலைவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா குருஜி அவர்கள் அனைவருக்குமே ஒரு கூட பிறக்காத சகோதரர் போலத்தாங்க. எந்த சமயத்திலேயோ ஒரு பக்க பலமாக நின்று நமது நிறுவனத்தை இயக்கி கொண்டிருக்கிறாருங்க. அடுத்ததாக வந்து நமது மார்க்கெட்டிங் டைரக்டர் அவர்கள் சக்தி ஆனந்தம் அண்ணா, அவரும் அப்படி தான் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தோள் கொடுக்கும் தோழனாக வந்து ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு மேலே அதாவது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதுங்க, இதுக்கு மேலே வேறு எதுவுமே வேண்டியது இல்லைங்க. 30 முதல் 40 நிமிடம் ஒர்க் பண்ணால் போதுங்க, மாதம் 12,000 ரூபா சம்பாதிக்க முடியும். ஏன் என்னால் முடிகிற ஒரு காரியம் உங்களால் செய்ய முடியாது? யோசிச்சு பாருங்க, சிந்தித்து செயல்படுங்க, நிச்சயமாக வெற்றி அடையலாம். அது மட்டும் இன்றி நான் ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையும் கூட நம்மளால சாதிக்க முடியல அப்படின்னா நம்ம வேற எதை சாதிக்க போறோம்? எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. V3க்கு வாங்க, வெற்றி வாகை சூடுங்க.